வந்து கிறிஸ்தவ மக்களே மற்றும் உமாசங்கர் ஐஏஎஸ் அவர் நிறைய பேர் நல்லா பேசுறாரு. அவர் நாங்கள் பல விஷயங்களில் குற்றம் சுமத்த நாங்கள் விரும்பலை. ஏன்னா பழைய உமாசங்கருக்கு இப்போ எவ்வளோ மாற்றம் இருக்கு. பழைய உமாசங்கர் வந்து வேற, ஆனால் இன்னைக்கு இருக்கிற உமாசங்கர் வந்து சில மாற்றங்கள் இருக்கு. ஆனாலும் ஒரு சபை கூடுகை கட்டடம் கட்டுறவன் கட்டடம் கட்டி ஒரு சேரை போட்டு உக்காந்து ஆலயத்தை கட்டி சேரை போட்டு உக்காருவன் அந்திகிறிஸ்து. ஆனால் ஒரு சபை கூடுகை இருக்கணும், அதில் வந்து முதன்மையான ஆசனம் என்பது ஏழைகளுக்கு இருக்கணும். இப்போ நாங்கள் உமாசங்கருக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, சபைகள் இருக்கணும், சபை வேண்டும், ஆனால் அந்த சபை வந்து ஏழைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கா அப்படின்றதே இப்போ கேள்வி வந்தாதான். ஆதிகால அப்போஸ்தலர் சபையில வந்து பரிசுத்தவான்கள் நடுவில் தரித்திரர்கள் இருந்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார்னா லூக்காவுல சொல்லப்படுது. அதாவது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பிதா என்னை அபிஷேகம் பண்ணாங்க. யோவான் சாணையை வந்து ஆள் அனுப்பி கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, போய் சொல்லு. இப்போ குருடர் காண முடியா, அற்புத காரணம் செய்ய முடியா, தரித்திரனுக்கு முதல்ல நீ வந்து ஏழைக்கு சுவிசேஷத்தை சொல்றியா, அதான் கேள்வி. நிறைய பேர் இவர் வந்து ஒரு சமூக சேவைக்காரர் போல அப்படி மக்கள் நினைக்கிறாங்க, அது தவறு. உண்மையான ஆவிக்குரிய பார்த்துட்டு தான் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். என்னமோ நம்மளுக்கு ஆவிக்குரிய அறிவே தெரியாத மாதிரி நேரம் வந்து போதிப்பாரு. ஆவிக்குரிய இதை பார்ப்பான். எங்களுக்கு ஆவிக்குரிய இல்லை, போதனைக்கு போதிக்கிறதுலையும் சரி, தரிசனங்கள்லையும் சரி, வரங்கள்லையும் சரி, எவ்வளவு இருக்கணும் முத்திரையா இருக்கு. இப்ப உமாசங்கர் வந்து சொல்லியிருக்கிறார் சில காரியங்கள் காணிக்கையை குறித்து. அதாவது தசமாகத்தை கேட்கிறவன் கேட்க கூடாதுன்னு ரைட், அது பழைய ஏற்பாடுனே வச்சுக்கிடுவோம். புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு விரும்பி செய். உனக்கு அதெல்லாம் சரி, அது மற்றவங்களுக்கு செஞ்சிரு. தெராசு நாளைக்கு நீ நிறுத்தி பார்த்து சர்ச்மெண்ட் என்ன பார்த்தோம் சரியா இருக்கும். இல்லை ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நம்ம போதிப்பார், நீ இவ்வளவு நீதி செய்ய வேண்டியிருக்க, இவ்வளவு நீ கடைபட்டிருக்க ஏழைக்கு அப்படின்னு வரும். இதுக்கு எங்க வசனம் இருக்குன்னா, அவர் நமக்காக உயிரை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் நாமளும் பிற ஏழைகளுக்கு உயிரை கொடுத்து அவங்களை காப்பாற்ற கடனாளிகளாக இருக்கிறோம். அதே கிறிஸ்துவின் அன்பு. சும்மா 5 ரூபாய் 1 ரூபாய் கொடுக்கறது அன்பு கிடையாது. எனத்தோ தர்மம் செஞ்சுக்க அப்படின்னு அது கிடையாது. உமாசங்கர் அவர்களே அது கிடையாது, எனக்கும் செய்யணும்னா கிடையாது. கரெக்டா சொல்லிட்டார், நீ இப்படித்தான் செய்யணும்னு சொல்றீங்க. அதான் சத்தியம். ஆமா, அதாவது இப்ப நாங்க உமாசங்கருக்கு என்ன சொல்றோம்னா, அதாவது நம்ம தெளிவா சொல்லிடுவோம், தர்ம காரியம்ன்றது தனியா இருக்கு, தர்ம ஊழியம்ன்றே பேர் இருக்கு. தர்ம ஊழியத்தின் பங்கு அப்படி இல்ல இருக்குல்ல. இப்ப உமாசங்கர் அவர்ல இப்ப வந்து காணிக்க தசம கேக்குறான்னா முதல்ல அவங்க உழைச்சி ஊழியம் பண்ண அதை பேசுங்க. பவுல் என்ன சொன்னார், பவுல பத்தி பேசுறேன், முதல்ல உண்மைய உழைச்சி வேலை செய்ய மனதில்ல இருந்தாலும் சாப்பிட கூடாதுன்றாரு. அப்ப ஒரு உழைச்சி முதல்ல ஊழியம் செய்யணும். பவுலுடைய அடிச்சோடு ரோல் மாடல் அதான். அதுல இல்லாத வேணா பவுல அப்போஸ்தலருடைய வசனத்தை எடுத்து பேசாத பேடினே. அடுத்து இப்ப காரியம் எப்படி இருக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். எப்படி தர்ம ஊழியத்தின் பங்கு, ஊழியத்துல ஒரு பகுதி இருக்கு தர்ம ஊழியம். இயேசு கிறிஸ்து நின்றாரு தர்மப்பட்டி அறையில, ரெண்டு துட்டு போட்டாப்ல வேலை விதவை, ரெண்டு துட்டு ஏன்னா தனக்குள்ளதுவே போட்டுருச்சு.
இப்ப உமா சங்கர் சொல்ற மாதிரி 5 ரூபாய்க்கு 1 ரூபாய் போடுன்ற பேச்சுக்கெல்லாம் எனக்கு கிடையாது. அந்த காணிக்கை மிக பெரியதாக எண்ணப்பட்டது என்னன்னா ஏழை விதவை 2 ரூபாய் 2 பைசா போட்டது, 2 துட்டு போட்டது, தன்னுடைய வாழ்வாதாரத்தவே போட்டுச்சு. மற்றவை வேதவாரனா இருந்து பரிசீலனை இருக்கின்ற ஆலயத்துக்கு வர்றவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை சேர்த்து வச்சுட்டு அதுல ஒரு சின்ன பங்கு கொண்டு போட்டேன். ஆனா இப்ப உமா சங்கர் சொல்றாரு ஏழை கொடு, அது நியாயம், அந்த கருத்தை நாங்க ஏத்துக்கிறோம். இன்னும் மெருகூட்டப்பட வேண்டும். அதாவது உமா சங்கர் வந்து இன்னும் தெளிவானா எல்லாருக்கும் நல்லது. சில விஷயங்களை நாங்களும் ஒரு ஒத்து போறோம். தர்ம காரியத்துலதான் நம்ம வந்து தெளிவாகணும், பேசுறது உடைச்சு பேசணும். இப்ப நான் இருக்கேன்னா நான் உழைக்கிறேன், நான் காணிக்க விடுறேன், எல்லாரும் காணிக்க விடுறேன், எல்லாரும் உழைக்கிறாங்க காணிக்க விடுறாங்க, அதை எடுத்து பகிர்ந்து கொடுக்குறேன். அப்படியே இப்ப என் பேருக்கு தர்மம் இல்ல. அதாவது இப்ப என் பேர்ல வந்து என்ன விதைக்கப்படல, தர்மம் விதைக்கப்படல, தாரதப்பட்ட ஊதப்படல. வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதப்பட்ட பிரகாரம். அப்ப தனியா இருக்கு தர்ம ஊழியம். இப்ப அது பவுன் சொல்றாருல்ல, வாரியரைத்தான் ஏழைகள் கொடுத்தாங்க. இதுல ஏழுல பாருங்க, அதனால இதுல எட்டுலயே இருக்கு, எட்டுல எட்டு ஒன்பதுல இருக்கு, நிற்கும் என்று என்னன்னா பேசுறது பேசுறீங்க, அடிச்சாச்சு. ஆமா, ஒரு ஆலயத்தை கட்டி ஒருத்தர் உட்காந்தானா அவன் அந்திகிறது நல்லா தான் சொல்றீங்க, அவன் தான் லூசிபர் நல்லா தான் சொல்றீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இத நீதி நீதிக்குரிய மார்க்கத்தை நீங்க தெளிவா சொல்லணும்ன்றது நாங்க விருப்பப்படுறோம். ஏன்னா எங்களுடைய கருத்துக்களை ஒத்து வர்றவங்கள நாங்க இன்னும் மெருகூட்டணும் நினைக்கிறோம். இப்ப அங்க பவுல் சொல்றாரு, வாரி இணைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தா அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும், கடைசி காலம் வரைக்கும் அதான் நிற்கும். தெளிவா தானே இருக்கு. ஏன் எழுத படிச்சு இறக்கிறவங்க கருத்துல கொடுக்கணும் கொடுத்தா அவங்க கொடுத்த திரும்ப கொடுக்கணும், அது இருக்குல்ல. இப்ப தர்ம ஊழியத்தின் பங்கு, இப்ப எந்த ஊழியக்காரனுக்கு உமா சங்கர் அவர்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம், அங்க இருக்கிற எவனுமே வந்து தர்ம ஊழியத்தின் பங்கு எவனும் செய்யல. உங்க பக்கத்துல இருக்கேன் டி மோகனவே, இந்த சின்னமலை புதுவாழ்வு மோகன் இருக்கேன், அவன் என்ன தர்ம ஊழியமே கிடையாது. ஆமா, இப்ப ஒரு நாள் சொன்னாரு, யாருமே வந்து தர்மத்தை செய்யறது இல்ல, தர்ம ஊழியம் யாரும் பண்றது இல்ல. வாங்கியாவை மேல கட்டணத்தை கட்டுறேன், கட்டணத்தை கட்டணம் என்பது சபை அல்ல. அதாவது உபாசங்கிற கருத்து சரியா இருக்கு, மக்கள் கூட்டமே சபை. அப்ப இப்ப நம்ம மக்கள் கூட்டத்தை சேர்க்கணும், ஒரு சபை கூடுகையை வைக்கணும், அது வந்து முக்கியமானது. உபாசங்கர் நாங்க சொல்லிக்கிறோம், வீட்டு சபையா இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் அது ஒரு 10 பேர் 50 பேர் அங்க கூடி அவங்க வந்து தேவனை ஆராதிக்கணும், அவருடைய வார்த்தையும் கற்பனையும் கட்டிலையும் கை கொள்ளணும்னு முடிவெடுக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு அலையிலேயே சொல்லிக்கிட்டு அந்நியவாசி பேசுறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, உலகத்துக்கு அந்நியனா இருக்கிறதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்நிய பாசை பேசுறவே நீ உலகத்துக்கு அந்நியனாயிரு. ஏன் அந்நிய மாதிரி வெளியே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, வர்றாங்க சொந்தக்காரங்க வெளியே உட்காந்துருங்க, ஏன்ப்பா அந்நிய மாதிரி வெளியே உட்காந்துருக்க வீட்டுக்குள்ள. அப்ப உலகத்துக்கு நீ அந்நியனா இருந்தா, உலகத்தை நீ கிட்ட நெருங்காம உலகம் உன்னை பத்திக்கிறாம இருந்தா நீ அந்நிய பாசம் பேசு. நகை போடல, நான் மீசை எடுத்து வெள்ளச்சட்ட வெள்ளை வெட்டி போட்டேன் வெள்ளச்சட்டை வெட்டினா பேசாத, நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரமை கொடுத்தியா. இப்ப ஏசுக்கு சொல்றாரு, உனக்கு உண்டான வெளியில் பிச்சை கொடு, உனக்கு உள்ளத வித்து கூட பிச்சை கொடுத்து. அப்ப 5 ரூபா இருந்தா 1 ரூபா கொடுன்னு மாசங்கருக்கு சொல்றது வந்து ஏத்துக்கிற முடியாது, உனக்கு உள்ளத வித்து கூட பிச்சை கொடுத்துருச்சு. அங்கதான ஆவிக்குரிய சுத்தமே இருக்கு. உமாசங்கர் ஐயேசுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஆவிக்குள்ள ஒரு மனுஷன் உள்புறமும் வெளிப்புறமும் சுத்தமா இருந்தா உனக்கு உண்டான பிச்சை போடும், அப்படி உனக்கு உள்ளும் புறமும் சுத்தமா இருக்கும். வசனத்தை மெய்கிற ஆடு எப்படி இருக்கேன், உள்ளும் புறமும் மேய்ச்சல் கிடையாது. இப்ப தர்ம ஊழியத்தின் பங்கு என்று ஒன்று உண்டு, அது இல்லாம சபை இல்லை, அது இருக்கணும். இப்ப பாருங்க அந்த வசனத்தை பார்ப்போம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில்
அவர்கள் அதாவது அன்றியின் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை, உபத்திரவத்துல எப்படி அவங்களை விசாரிச்சார், தாங்கினார், அதான் கிருபை. ஒரு கஷ்டப்படுற மனுஷனை நம்ம காப்பாத்தணும்னா அதுலதான் கிருபையை நம்ம சம்பாதிக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பலியானார், அவர் தரித்திரரானார், அதுதான் அவருக்கு வந்து கிருபை, அதான் சிங்காசனம் கிடைச்சிருக்கு. நாம நாலு மனுஷனை வாழ வச்சு நம்ம தரித்திரனாகணும், அதான் சத்தியம். இந்த பாதையில தான் மூணு மாசம் கிறவர்களே போயாகணும். ஒரு கிறிஸ்தவன் அதையும் பார்ப்போம். அடுத்து அவர்கள் மிகுந்த உபதிரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி அந்த சபையில் எப்படி இருந்தாங்கன்னா மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களா இருந்தார்கள். உமாசங்கருக்கு வந்து நாங்க சொல்லிக்கிறோம், அஞ்சு ரூபா இருந்தா ஒத்துழை கொடுங்க சொல்லக்கூடாது. பத்து ரூபா ஒண்ணும் இல்ல, எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு. எனக்கு எதெல்லாம் செய்யணும் அதை நான் பிறகு செய்ய வேண்டியிருக்கேன். அதான் வந்து கிறிஸ்துவின் பிரமாணம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்படின்னா ஒரு சபையில ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது நல்லா இருக்கும். எவனுக்கும் போய் கொடுக்கறதுலயும் நல்லது இல்ல. அப்ப அங்க கர்த்தருடைய நாம மைமை பண்ணும்ல. இப்ப கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்தும், அதாவது சோதிக்கப்படுகையும், முதல்ல சபையில சோதனை வரும், சோதனை வந்தாரு. இப்ப எப்படி எழுதுறாரு, பரீட்சை வரணும். அதெல்லாம் சபை, அதான் சபை. இன்னைக்கு வந்துகிட்டு டான்ஸ் ஆடுறேன், சான்ஸ் பராச்சு, இந்த இருக்கிறேன் போற நீ எல்லாமே டான்ஸ் ஆடுறேன். இந்த பெர்க்மான்ஸ் வந்ததுல இருந்து இவன் அதுல அப்படி டெவலப் பண்ணி இவன் டான்ஸ் ஆடுற யாரு, சான்ஸ் பராச்சு. ஒரு கல்யாண வீட்டுல ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க, கிழவனியும் குமரனியும். ஆமா, ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க, ரெண்டு பேரும் டான்ஸ் பார்ட்டி தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுவாங்க. இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து பெர்க்மான்ஸ சொன்னேன்னு யாரும் விழுந்து போகாத, அதை மறந்துடு, சத்தியத்துக்கு வந்துடு. எனக்கு தெரியும் ஆயிரம் பிரச்சனை, உனக்கு தெரியாது. டப்புனு விழுந்து மலை வச்சுக்கி இருக்கிற நிலம் இப்ப வறண்டு போயிடக்கூடாது, கவனம் மறந்துக்க. மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்க நிலம், மக்களே கவனம். உனக்கு சொல்றேன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட போன் போட்டு கேள்வி கேட்டு அப்புறம் நீ கரெக்ட் ஆயிக்க. நீயா உன்ன போட்டு நீ இதை விட்டு வெளியே போயிடாத, உள்ளே சத்தியம் நிறைய பேசிட்டு இருக்கு. மிகுந்த உபத்திரவத்தை அந்த வசனத்தை பாருங்கவே, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறது. அன்னைக்கெல்லாம் ஏழ்மை வறுமை, அந்த காலங்கள் வந்து கடுமையான காலம். மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகிறது. நீ என்ன நம்மளுக்கு சோதனை வந்துருச்சு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் உத்தமன் என்று விளங்கின குழம்பு ஜீவகிரீடத்தை கொடுப்பார். ஆனா சோதனைய கஷ்ட வழியா தான் மரணம் போகணும். இப்ப யாரு என்ன கஷ்டப்படுறான், அஞ்சு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா கஷ்டம் இல்லையே. பெரும் மதிப்பு மரியாதைக்குரிய உமாசங்கரவர்ல அஞ்சுல ஒத்து ரூபாண்டா, அப்ப பத்துக்கு ரெண்டு. எனக்கு எதெல்லாம் செஞ்சாலும் அது அடுத்தவங்களுக்கு வேற, அது வேற லெவல். இப்படி இயேசு கிறிஸ்து யாருன்னா லெவலே வேற. அவர் தன்னைய பலியா கொடுத்தாரு, ஆபிரகாம் தன் மகனை பலியா கொடுத்தார், பிதா தான் ஒரே மகனை பலியா கொடுத்தாரு, ஆபிரகாம் தன் ஒரே மகனை பலியா கொடுக்க சம்மதிச்சார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சதுனால ஏழை பந்து கொடுக்க சம்மதிக்கிறோமா? மோசங்கர் ஐஏஎஸ் அவர்களே, அதுதான் ஆவிக்குரிய சிந்தை, அதான் கிறிஸ்துவின் சிந்தை. அவனவன் தனக்கானவையில அல்ல, பிறர்க்கானவையில நோக்கி பார்ப்பவனே கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனாயிருக்கிறான் அப்படின்னு நாங்க உமாசங்கர் ஐஏஎஸ்க்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம். பன்றி முன்னா முத்த போட முடியாது, உங்ககிட்ட போடலாம், அந்த லெவல் இருக்கு. நான் பழைய நான் முன்னாடி பார்த்த உமாசங்கர் இருக்கு, இப்பைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு, மாற்றங்கள் இருக்கு. பட்டை திருத்து வெற்ற அளவுக்கு தில் இருக்கு, ஆனாலும் நிறைய காரியங்கள் நம்ம சரிபட வேண்டியிருக்கு. ஒரு சபைன்ற ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி ஆகணும். சபையில எப்படி இருக்கணும், நம்ம ஒரு ஒவ்வொரு வீட்டு சபையா உருவாக்குறதுனால அங்க இருக்கிற ஐம்பது பேருக்கு நூறு ஊர்ல இருக்கிற ஐம்பது குடும்பம், அந்த ஐம்பது குடும்பத்துக்கு கஞ்சி ஊத்தணும். இப்ப கொரோனா காலம், கஞ்சி இல்ல, சாப்பாடு இல்ல. அப்ப ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னா, இந்த சபை அந்த சபை பாரத்தை சுமந்துச்சு, அந்த சபை ஒரு நாள் இந்த சபை பாரத்தை சுமந்துச்சு, அதான சமநிலை பிரமாணம். சபைக்குள்ள அப்படியே பள்ளங்கள்லாம் மட்டம் வாங்கின, மேடெல்லாம் மேட ஆகக்கூடாது, அது மேடு போதும், பணக்காரன் ஒரு அளவு சம்பாதிச்சா அதுக்கு மேல நீ சம்பாதிக்காத, போதும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். அப்புறம் அதே போல சொல்றாரு, நற்கிரியை செய்கிறதில் நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகிறீர்கள்.
நீதிமார்க்கத்தில் எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்கள் அந்த கையில வேலை செய்தது. வாங்குறதை பார்க்கணும், கொடுப்பதே பாக்கியம். வாங்குறதை பார்க்கணும், கொடுப்பதே பாக்கியம். இந்த வார்த்தையை சொல்றாரு, வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கதே பாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. உமாசங்கர் சொல்றாரு, ராஜரீக பிரமாணம்ன்றாரு. அதை விளக்கமா சொல்லிய இப்ப நம்ம கூட்டத்துல எல்லாமே தெரியும். நம்ம எல்லா வசனத்தையுமே பூட்ட உடைச்சிருக்கோம். ஆமா, நம்ம எந்த வசனத்தையுமே உடைக்காம இருந்தது. எவனா இருந்தாலும் ஒரு வசனத்தை சொல்லு, அதை உடச்சு காட்டுறாங்க. உடச்சு எல்லா மக்களுக்கும் போய் சேர வைக்கணும். இப்ப நீங்க சொல்றது எப்படி? லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கலாம், ஏதாவது நீங்க விசாரிக்கலாம். இப்ப நாங்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கா சம்பாதிச்சு வாங்கி சம்பாதிக்கிறீங்க கிடையாது. ஆனால் நாங்க கொடுக்கறோம். எங்க சபையில எல்லாருமே குடுக்கிறவர்களா இருக்கும். ஒரு ஏழை கூட குடுக்கும். இப்ப பாண்டி மக்கா இருக்கு, பயிர் விக்குது, பயிர் வச்சு விக்குது. அது ஒரு மீட்டிங்ல 3000 ரூபாய் ஏழைகளுக்கு. ஏழைக்கு இப்ப மீட்டிங் எதுக்காக போடுறோம்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சொந்த இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றவும் பாருங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சொந்த இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றவும் பாருங்கள். அதுதான் மீட்டிங். அப்ப பயிற்சி கொடுக்கறோம்ல, யார் எவ்வளவு கொடுக்குறீங்க ஏழைகளுக்கு? பயிற்சி கொடுக்கப்படணும். இப்ப பவுல் பயிற்சி கொடுத்தாருல, சொல்றாரு ஒரு இடத்துல, நான் வந்த பின்பு தர்ம பணத்தை வாங்காத, நான் வரது முன்னாடியே ரெடியா வச்சு, நான் வந்த பின்னாடி உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கொடுக்க எடுக்கலாம் இருக்க கூடாது. முதலே ஆயத்தமா ரெடி பண்ணி சேர்த்து வச்சு, ஏன்னா ஏழையில கொடுக்கணும். நீ கொடுத்தாத்தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? உனக்கு கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார். விதைக்கிறது யாரு? விதைக்கிறவன் யாரு? ஏசுன்னு சொல்லிட்டு வீட்டுல சும்மா பார்த்துக்கிட்டு நீ என்ன விதைச்ச? அப்ப அடுத்த நாள் கேள்வி வந்துடும்ல, இன்னைக்கு என்ன செலவு பண்ண உனக்கு, நீ எத்தனை ஏழைக்கு செஞ்ச கேள்வி வந்துடும்ல. அப்பதான் அடங்கி உட்காருவோம் கருத்துக்கு முன்னாடி. என்ன ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, என் வீட்டுக்கு 20000 ரூபாய் செலவிட்டு இருக்கேன், ஏழைக்கு 2000 ரூபாய் தான் செலவிட்டு இருக்கேன், ஆண்டவரே நான் சரியில்லை அப்படின்னு ராத்திரி சிவம் பண்ணிடுவோம்ல. என்னை நானே குற்றவாளி ஏத்தித்தா எவனுக்கு வலிக்குது? நம்மை நாமே குற்றவாளி ஏத்தித்தால் நல்லா பரிசுத்தம் வாங்கிடுவோம்ல. தன் கண்ணருக்கு உத்தரவத்தை பாக்கணும்ல. இப்ப காணிக்கை விஷயம், அதாவது அது எப்படின்னா தர்ம ஊழியம். அதாவது நாங்க உமாசங்கருக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, தர்ம ஊழியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுவது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நீங்க என்னைக்கு சுமந்து போய் 4 பேரும் கொடுத்து காப்பாற்ற போறீங்க? இந்த வேலைக்காரனாய் சுமந்துக்கு வரும், பகுந்து கொடுக்கும். எப்படி பவுலை நான் வந்து ரோல் மாடல்ன்றனோ, அந்த பவுல் எப்படி காணிக்கை சுமந்து வந்து ஏழையை சாப்பிட விட்டாரோ, அது மாதிரி நான் சாப்பிட விடுறேன். அது எங்க சபையில எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்னும் இழக்கிறதெல்லாம் நம்ம எப்படி வளர்றேன்? நானும் உழைச்சு அந்த தர்ம காரியத்தில் ஏன் காசும் போடுறேன்ல, நான் எப்படி உழைக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும்ல. விளையாட்டு தர்மால நான் வேலை பார்க்கல. அப்போஸ்தலர் 12:25 பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டி கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். சரி, எருசலேமுக்கு எதுக்கு போனாங்கன்னா, தர்ம ஊழியத்தை நிறைவேற்ற சபையில வந்து தர்ம ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. பவுலும் பர்னபாவும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு. சரி, இப்ப என்ன எவன் தர்ம ஊழியம் பண்றான்? உமாசங்கரவர்களே ஒருத்தனை காட்டுங்க.
நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார்கள் உண்டாகும் பிச்சை விடு.
உள்ளத வித்து கூட என்ன செய்ய அநீதியான உலக பொருளா சிநேகிதரை சம்பாதித்து இப்ப இங்க யார் சிநேகிதரே உங்க விருந்து அழைக்கிறத பாரு சிநேகிதர் அழைக்காத இனிமேல் மூணு ஜப்பானி கூட ஏழதவனுக்கு சிநேகிதர்றா இடையே கிறிஸ்து வேண்டவனே அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து जपानी धर्म वयसोदा उसे उसे उपर्म उपत्मेंसम अवे
வாழ்ற வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை அதுலவே ஒரு ஐசூரியம் தனியா இருக்கு. பணத்தை குறித்து இங்க எழுதப்படல, நம்ம பாவ கடன் அடைச்சார்ல கடைச்சிட்டு அவர்த்த நம்ம பாவ கடன் அடிக்கிறது அடைக்கிறதுக்கு அவர் தரித்திடுறானா, நம்ம பாவ கடன் அடைச்சாரு சாப கடன் அடைச்சாரு தரித்திடுறானா, அதுல அன்பின் உண்மை இருக்குல்ல. தனக்கு வேண்டியவனுக்காக அவர் வேலை பார்க்கல இல்ல, தாம் பாவம் செஞ்சு அடிக்கப்படல நமக்காக. இப்ப நாம உழைக்கிறோம், உழைக்கிற உழைப்புல எங்க அன்பின் உண்மை இருக்கு? அவருக்கு அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். அந்த கிருபை என்னன்னா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இப்ப இந்த வசனத்தை எடுத்து எவனாச்சும் உலக ஐஸ்வர்யத்துக்கு பிரசங்கிச்சா உனக்கு ஐயோ, நீ வந்து அந்திகிறிஸ்துவனுடைய உபயோகிக்கிற, நீ ஒரிஜினல் லூசி பண்ற. அதாவது கிறிஸ்தவ சமுதாயமே கேட்டுக்க, இந்த வசனத்தை எடுத்து கிறிஸ்தவ சமுதாயமே நல்லா கேட்டுக்க, இந்த வசனத்தை எடுத்து அதாவது அவர் நமக்காக தரித்திரனா நீ ஐஸ்வர்யவனா இருப்ப நல்லா இருப்ப, நீ கோடீஸ்வரனா இருப்ப, எவனாவது பிரசங்க எடுத்தானா அவன் தான் சாத்தான், அவன் தான் லூசிபர், அவன் தான் அந்திகிறிஸ்து. வரும் என்கின்ற நீங்க கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்து அவன் தான், அவனுக்குள்ள அது ஆவி இருக்கு, அந்திகிறிஸ்துடைய ஆவி. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அதை சொல்லி முடிக்கிறோம். அப்ப அவருடைய கிருபை என்னன்னா, நமக்கு நாம நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நாம நல்லா வாழ்ந்து, அதாவது பாவம் செய்யாதே தானே ஐஸ்வர்யவானு, அவனுக்கு தானே பரவாயில்ல நினைக்கிறேன். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிரு, வசனம் இருக்குல்ல லூக்காவுல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிரு, உனக்கு உண்டானதுல பிச்சை கொடுத்து அவர்கிட்ட ஐஸ்வர்யத்தை சேர்த்து வை, பூமியில உன்னுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். இப்ப இதுக்குலாம் என்ன செய்யுது உமாசங்கரை நான் கேட்கிறேன், பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு எல்லா ஊழியக்காரனும் நீ நல்லா இருப்ப, ஐஸ்வர்யனா இருப்ப, நீ கோடீஸ்வரன் ஆவ அப்படின்னு நம்மளும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? இப்ப இந்த வார்த்தை வந்து நம்ம வந்து நம்முடைய பாவ சாபங்கள்ல நீங்கிறதே ஐஸ்வர்யம், அவர் ஞானம் அறிவுன்றது பொக்கிசம். அப்படி தேடணுமா? பொன்னையும் வெள்ளியும் பொன்னையும் வெள்ளியும் தேடுவது போல அவர் ஞானத்தையும் அவருடைய அறிவையும் அவருடைய கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் தேடி கண்டுபிடி. இப்ப இங்க என்ன சொல்லிட்டாரு, அப்ப அன்பின் உண்மை என்றால் அவர் நமக்காக அவர் உயிரை கொடுத்ததுனாலே அன்பு. இப்ப நாம எல்லாரும் முன்னாடி உயிரை கொடுக்கிறோம் உமாசங்கர் அவர்களே, ஐஏஎஸ் அவர்களே, உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்களே, நாம் அனைவரும் என்ன செய்யறோம், அவையவே கிறிஸ்தவன் பூரா பொண்டாட்டி விலைக்குதான் உயிரை கொடுக்குறான். இப்ப நாம பாவியா இருக்கும்போது நம்மளுக்கு உயிரை கொடுத்தாரு, நம்ம அவர் பிள்ளையே கிடையாது ஆனா உயிரை கொடுத்தாரு. அதனால அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர் நமக்கு அவர் உயிரை கொடுத்ததுனாலே ஒன்னியவான்ல அன்பு என்னதுன்னா, அதனாலே நாமளும் பிற சகோதரர்களுக்கு ஏழை சகோதரர்களுக்கு உணர்வுக்கு ஜப்பானிக்கு கூடுதலுக்கு ஏழைக்காக உயிரை கொடுத்த கடனாளிகளா இருக்கணும், கடன் அடைக்கணும்ல. அப்ப உதாரணமா கொடுத்தா தானே, அதான சொல்லப்படுது, வாரியரை தான் ஏழைகளுக்கு கொடுத்தா அவருடைய நீதி என்றும் ஊழியம் இருக்குல்ல, விளையாண்டி தீர்றாங்க. தர்ம ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் பர்ணபாவும் பவுலும். பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, பர்ணபா எல்லா சொத்தையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சார், அதையெல்லாம் சபையில இருக்க ஏழைகளுக்கு பங்கு கொடுத்தாங்க. இங்க நீங்க என்ன செய்ய போறீங்க உமாசங்கர் அவர்ல, உங்ககிட்ட கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கட்டேன், வாங்கி பகிர்ந்து கொடுங்க சபையில. ஏன் அதை செய்ய முடியாம செய்ய திறம் இல்லையா? திராணிய உருவாக்கு செஞ்சா, உங்களை மாதிரி ஊழியம் செய்யற போலீஸ் ஆபீசர்னு ஒருத்தர் இருக்காரு, தைரியமா தானே ஊழியம் செய்யறாங்கள, எல்லாரும் காணிக்க வாங்க, வாங்கி எல்லாரும் பகிர்ந்து கொடுங்க. ஏன் முடியல? அப்போஸ்தல பாதத்துல ஆதிகால அப்போஸ்தல சபையில கொண்டு வந்து பாதத்திலே வைத்தார்கள் தங்கள் விலங்கு, அதாவது சொத்துக்களையும் நிலங்களையும் விற்றவர்கள் அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தல பாதத்தில் வைத்தார்கள். குறைத்தல் குறைச்சல் உள்ளவர்களுக்கு, கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, வீடு இல்லாமல் இருக்கவங்களுக்கு அதை சரியா பகிர்ந்து கொடுத்து அவங்களுக்கு என்னது பணத்தை சமமாக்கினார்கள். சமநிலை பிரமாணம் சபையிலே இருந்தது. ஏன் சுத்தமா காணிக்கை வாங்க கூடாது, வழியை ஓடி போயிடலாமா? காணிக்கை வாங்கிட்டு ஆகணும், அதுல உண்மை வேணும், அந்த அன்புல உண்மை இருக்கணும். அன்பின் உண்மையை காட்டணும் ஒரு ஊழியக்காரன்.
இவங்கலாம் பரதேசியா வாழ்ந்தாங்க நீங்க இருக்கிற ஊழியக்காரலாம் கோடீஸ்வரன் வாழ்றாங்க நீங்க உழைக்கிறீங்க உங்க காசுல இருக்கலாம் பிரச்சனை இல்ல உழைக்காத ஊழியக்காரன் எந்த காலத்திலும் பரலோகம் போக முடியாது இல்ல வாங்கின காசா பேருக்கு மாதிரி சுத்தமா பறந்து கொடுத்துட்டா பிரச்சனை இல்ல उमाशंगे சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள் எப்படி என்றால் புறஞ்சாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்கள் எருசலேமில் இருக்க அந்த பைபிள்ல ஞான நன்மை இல்ல புறஞ்சாதியார் பங்கு விட்டாங்க இந்த பொக்கிஷத்தை அதனால என்ன செய்யறாங்க எங்களுக்கு இப்படி ஒரு பொக்கிஷத்த ஆண்டவர் அந்த வம்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன செய்யறாங்க இங்க இருந்து எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்களுக்கு நடுவில் இருக்கிற தரித்திரரை கணம் பண்ண வேண்டும் அது நன்மையான காரியம் சுமந்து வர்றார் பவுல் உபாசகர் ஐஏஎஸ் அவர்களே நீ என்ன காணிக்க வாங்க வாங்கி சுமந்து நாலு பேர் பங்கு கொடுங்க பகிர்ந்து கொடுங்க பெரிய மனுஷன் இப்ப நம்ம சபை ஒவ்வொரு ஊர்லயும் போய் இப்ப நம்ம ஆமா எல்லா ஊருக்கும் போய் நம்ம பங்கு கொடுத்துட்டு வரோம் நம்ம சபையில வர்ற தர்ம தர்ம ஊழியம் அது தர்ம பெட்டி நம்ம சபையில காணிக்க பெட்டிலாம் கிடையாது தர்ம பெட்டி தான் இதை நாங்கள் சரியாக ஒவ்வொரு ஊர்லயும் ஏழைகளுக்கு இப்போ வந்து எத்தனையோ பேருக்கு நம்ம என்ன செய்யறோம் இந்த கொரோனா பீரியட்ல எத்தனையோ புது புது புதிய நபர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தே இருக்கோம் நீங்களா ஒரு ஊழியக்காரர் மையே ஆமா உண்மையில வெறுப்புண்டு வெளியேற்றார் அவர்லாம் நீங்க வந்து நம்மள உண்மையில அதாவது நீங்க ஒரு உண்மையை சொல்றீங்க பிரதர் கண்ணீர் விடுறாப்ல மனுஷன் அதாவது ஒரு உண்மையான சத்தியத்தை உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எவ்வளவு கண்ணீர் விடலாம் உண்மை இதே உண்மையான ஊழியம் அந்த அந்த நபர் வந்து ஒரு பாஸ்டருடைய மகன் அவரு அவங்க அப்பா துரோகி பேர் கண்டுபிடிச்சிட்டாரு ஒத்துக்கிறாருல்ல உண்மை இருக்குல்ல அதே ஆண்டவர் சொல்றாருல தாயை விட தாப்பனை விட எல்லாத்தையும் தாய்ப்பு தாப்பனுக்கு மகனுக்கு பிரிவினை உண்டாக வந்தேன் அப்ப இவர் உண்மையில வரா இருக்காரு தாப்பை பிராடுப்பை காணிக்க வாங்கி தின்றான் அப்ப இவர் என்ன செய்யறாரு தப்புன்னு தெரிஞ்சிருக்காரு தெரிஞ்சுனே தாப்பனுக்கும் மகனுக்கும் பிரிவினை சமாதானத்தை எல்லாம் பிரிவினை பிரிவினை உண்டாக வந்தேன் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு அதான் கவலையப்படாங்க சந்தோஷமா இருக்க அப்படின்ட்டேன் சரி அடுத்து இப்ப இந்த பிரசங்கம் அன்பின் ஊழியம் அதாவது அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு சொல்லுகிறேன் அன்பின் உண்மை ஒரு அன்புல உண்மை வேணும் ஆனா கொடுக்கணும் கொடிய தரித்திரத்துல என்ன இப்ப பார்த்த ரோமர்லயும் பார்த்துட்டோம் ரோமர்ல எத்தனை அது ஒரு 15:26 திருப்பி வாசிங்க மக்கதேனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சரி அந்த சபை எப்படி இருந்துச்சு அந்த சபையில தரித்திரதான் இருந்தாங்க ஜப்பானிக்கும் ஏழைகளுக்கும் சபையில வந்து முதன்மையான ஆசனம் அதே யாகோப் கேப்பாரு பொன்முதலும் தரிச்சவன நல்லா சேர் போட்டு உட்கார வைக்கிற தரித்திரம் என்ன செய்யற கனவீனம் பண்ற வாழைத்துல சொல்றாருல யாக்கோபு பச்சவாதம் பாக்குற இப்ப நம்ம உபாசங்கருக்கு வந்து தர்ம ஊழியம் என்று ஒன்று உள்ளது அதை நிறைவேற்றியே நாம் ஆக வேண்டும் அப்பதான் உங்க சபை நிறைவடையுது இல்லாட்டி குறைவானது நீ எல்லாம் போய் அனுபவி கொடுத்து அனுபவி கொடுத்தா எவனும் கொடுக்க மாட்டேன் அவை எப்படி நீ சோதிக்கணும்ல பவுல் சொல்றாரு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு
இயேசு கிறிஸ்து அவரே தம்மை தாமே என்ன செய்றார் தரித்திரமாக்குறாரு. நீ என்ன தரித்திரமாகற அளவுக்கு நீ என்ன கொடுத்துட்ட பாரு. மேகனுடைய நாட்டில் பாரு, அந்த ஜனம் அடுத்த சபையில கஞ்சி இல்லாம இருந்தப்போ அந்த வறுமையில அந்த பஞ்சத்துல இவங்க என்ன செஞ்சாங்க, குட்டிய தரித்திரத்துல உதாரணத்துவமாய் கொடுத்தாரு. அதான இயேசுவின் அன்பு, அதான அன்பின் உண்மைமை. உமாசங்கர ஐஏஎஸ் அவர்களே, அன்பிலே உண்மை வேண்டும். அப்போ ஒரு சபையில அன்பின் உண்மை இருக்க வேண்டும். காணிக்க வாங்கல, நீ எப்படி உண்மையா கொடுக்குற? வாங்கலன்னா எதை நடத்தப்படுவியா? சபைக்கு வர்ற மக்கள் வந்து தர்மம் செய்யணும். கர்த்தருடைய சரீரமாகிய சபை, கர்த்தருடைய சரீரமாகிய சபையில தரித்திரர்கள் இருக்கணும். தரித்திரம் இல்லாத சபை சாத்தானின் சபை, அந்திகிறிஸ்துவின் சபை, லூசிபரின் சரீரம். கிறிஸ்துவின் அவயம் எப்படி இருக்கு? கிறிஸ்துவின் அவயம் இருக்க முடியாது. சரி, அடுத்து என்ன செய்யலாம்? இப்ப அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும் படிக்க உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. யார் நிமித்தம்? நீ கிறிஸ்துவின் தரித்திரன் ஆயிட்டான். விஷயம் என்ன, அவர்கிட்ட எந்த பாவமும் அவர் கண்டவன். நமக்காக என்ன செஞ்சாரு? தம்மை தாமே உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இன்னைக்கு எந்த கிறிஸ்தவன் பிறருக்காக வாழ்ந்து தரித்திரனாய் செத்த நான் சாகும் போது ஆயிக்கிட்டே வந்து கடைசி காலத்துல எல்லாத்தையும் குடிச்சு ஆட்சி காணி விட்டு உனக்கு கஞ்சியா ஊத்த மாட்டாங்களா? இல்ல கிழவிகளை கேட்கிறேன், கிழவிகளை கேட்கிறேன், கிழவியும் கிழவியெல்லாம் பிறருக்காக வந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஏறட்டு ஒரு கிழவி, ஒரு வயசானமா பேசிச்சு, நீ எல்லாம் ஏறமாட்டே, எங்களுக்கு சத்தியம் தெரியும், யாரு கிறிஸ்தவன் யாரு உண்மையானால, உனக்கெல்லாம் என்ன அன்பின் உண்மை, உங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லுன்னு. நீ தரித்திரன் ஆயிட்டியா? என்ன ஒருத்தன் கேட்டான், நீங்க தரித்திரனாய் ரோட்ல இல்லையே, நான் எப்படி ரோட்ல இருப்பேன்? நீ 100 ஆள் காப்பாத்து மேடம், இம்மை நீ மறுமையில் எனக்கு பங்கு இருக்கா? லூசு பல அறிவட்ட முட்டாப்பல ஊழியக்கார நாய, அறிவட்ட மடப்பேல. அதிகாரத்தில் புதிய உடன்படிக்கையின் சேர்த்து சொல்லுங்க, பவுல பத்தி பேசிட்டீங்கல்ல, அவர் உழைச்சாப்பிதே ஊழியமாட்டான்னு சொல்லுங்க. ஒருத்தன் கேட்பேன், அவர் அதெல்லாம் வந்து ஒரு தடவை கஞ்சி இல்லாம இருந்தாரு, இன்னொருத்தர் காணிக்க கொடுக்குது, ஒருத்தர் கஞ்சி தான் நல்லா இருந்தாரு, ஆடிக்கார நல்லா இருந்தாரு, 13 சாரட்டு போட்டோம், ஊரில் ஒன்றா வைரக்கு உட்காந்து இருந்தாரு. இந்த வந்துக்கு இருக்க ஐயா பவுல் ஐயா ஒருத்தனை கூறையில் அனுப்புறாங்க, திருட்டு 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 வந்து ஒரு லெட்டர் பின்னாடி 15 குதிரை ஆடிக்காரு பிஎம்டபிள்யூ காரன் ஒரு சின்ன ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் லட்சக்கணக்காரங்க. இப்ப உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரானாரு. இப்ப மேகதன இந்த நாட்டு சபை மக்கள் வந்து கொடிய தரித்திரத்தினை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலாம் தரித்திரர்களானார்கள். அன்பின் உண்மை சோதிக்கப்படணும். இதுக்கு என்ன சொல்றீங்க மினிஸ்டர் உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்களே? அப்ப ஊழியம் என்றால் கொடுக்கணும், கொடுக்கணும். சபைனா காணிக்க வாங்கணும். அப்போஸ்தலர் காலத்துல அவர் பாகத்துல வந்து வச்சாங்க, அப்போஸ்தலர் பாகத்துல வச்சாங்க, எல்லாரும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது இல்லாதவங்களுக்கு. தரித்திரர்கள் தான் சபையில் இருந்தாங்க, அதை பேசுங்க. எல்லா சபையிலும் தரித்திரம் இருக்குன்னு பேசுங்க. சுத்தமான பக்தி அதுல தான் மாசி இல்லாத சுத்தமான பக்தி என்ன? ஐஏஎஸ் அவர்களை கேட்கிறேன், யாக்கோபு 1:27, எக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும்
அது ஊனர் சபானி கூடர்களும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் இந்த உலகன்ற சிந்தையால் சுயநலத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது மிஸ்டர் ஐஏஎஸ் உமாசங்கர் அவர்களே. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்ப உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது அஞ்சு நாள் உத்தரவாய் விடு அப்படின்னு அவங்க உபத்திரம் சரியாயிருமா? உபத்திரம் சரியாயிருமா? கேட்கிறேன் உங்களை கேட்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல நாங்க சொல்ற கருத்தை கேளுங்க. அப்ப தர்ம மூலியம் என்பது மிக முக்கியத்துவமா இருக்கு. சபைக்கு சபைக்கு உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு யார் பார்த்தா யார் சமக்கிறா? இப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் என்ன சொல்றாரு? அதாவது பழைய நியாயப்பிரமாணமே கிடையாது. தசம பாகம் காணிக்கை எல்லாம் அந்த பழைய நியாயப்பிரமாணம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இயேசுவின் பிரமாணம் தான் இருக்கு. ஆமா அப்படினு சொல்றாரு. ஆனா இது இயேசுவின் பிரமாணத்தை என்னன்னு சொல்றாரு? இயேசுவின் பிரமாணம் என்றால் கிறிஸ்துவின் பிரமாணம். சரி, இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கலாத்தியர்ல ஆமா தெளிவா எழுதப்பட்டுச்சு. ஒருவர் பாலத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவார். சொல்றாரு எனக்குள்ளே கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணம் இல்லாத இப்ப தெளிவா சொல்றாரு. அதை எடுத்து வாசிங்க. இப்ப சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவன இருந்தாலும் நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்தாலும் கிறிஸ்துவின் பிரமாணத்தை உடையவனாக நான் இருக்கிறேன். தெளிவா சொல்றாருல்ல? இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாக இருக்கிறேன். இதுல அப்ப நீங்க அஞ்சுல ஒத்து ரூபாய் கொடுங்க. என்ன வார்த்தை யார் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. அஞ்சுல இருந்த ஒத்து ரூபாய் கொடுனா இது என்ன? இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தாரு, அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் நமக்காக உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே, உங்களுக்கு அடிமையானாரே. இன்னைக்கு நம்ம ஏழைகளுக்கு உணர்வுக்கு ஜப்பானி கூடவருக்கு அடிமையாவுளாருன்னு அவர்கள் நிமித்தம் தரித்திரனாக ஒரு காலகட்டத்தில் சாம்போது எனத்துக்கு சொத்து இல்லை. கேட்குறேன் உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் எனத்துக்கு வாழ்க்கையில் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் முடிவு வரப்போது ஓடு தள்ளிட வேண்டியதானே, தாக்கிட வேண்டியதானே. நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும்னு அவருக்கு தெரியும். நம்மளுக்கு ஜீவனை கொடுப்பாரு. ஏன்னா இவனை எப்ப வித்து கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இப்ப சகையை எடுத்துக்கங்க. சகையை என்ன சொன்னாரு? நான் இயேசுவின் பிள்ளை, ஐயா உங்களுக்கு சீசன் போயிட்டாரா? ஆசியில பாதி ஏழை கொடுக்குறேன் சொன்னாரு. அநியாயம் வாங்கியிருந்தா நாளத்தினா கொடுக்குறேன்னு சொன்னாரு. இதுல என்ன இருக்கு? கொண்டு போவனை தேறின வேதபாரகன், கொடுத்து பிறர்க்காக வாழ்பவனை கிறிஸ்துவின் பிரமாணத்தை தனக்குள்ளே கொண்டிருப்பவன் சங்கர் ஐஏஎஸ். அதனால நீங்க நினைக்கிறது தவறு. காணிக்கை என்பது முக்கியமான பகுதி சபைகளிலே. அதுல அன்பு இருக்கிறதா? அந்த காணிக்கை கொடுக்கறதுல அன்பின் உண்மை இருக்கா? அதுதான் இப்ப பேச்சு. இப்ப காணிக்கை வாங்கினாங்கல்ல, தர்ம காரியத்தை சுமந்து வந்தாங்கல்ல, பரணபாவம் பகுடன் தர்ம ஊழியத்தை வந்து எரிசிலம் நிறைவேற்றினாங்க, வாங்கி அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல. இப்ப அதான் அவங்க திருப்பி பாருங்க, எட்டுல முதல்ல இருந்து. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா. எப்படி பவுலே சாட்சி? இப்ப நீங்க எப்படி கூட்டத்தை உருவாக்குறீங்க? உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்களே, உங்க கூட்டத்துல திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களா? எங்க சபைக்கு வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஏதோ ஒருத்தர் போன் பண்ணாரு, உங்ககிட்ட வந்து ஒரு வாரம் 10 நாளாச்சு தங்கணும், வாங்க தங்குங்க, பாருங்க என்ன நடக்குது. இப்ப எப்படி உங்களுடைய சபை கூடுகையிலே ஏழைகளும் தரித்திரர்களும் ஊனமுற்றவர்களும் விசாரிக்கப்படுகிறார்களா? உதாரணத்துவமாய் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா? திருநாணிக்கு மிஞ்சி கொடுக்கிறார்களா உங்களுடைய சபை கூட்டத்தில் இருக்கிறவர்கள்? இருக்கிறாங்களா? அப்புறம் என்ன சபை கூட்டம் நடத்துறீங்க? ஏன் கொடுக்கல் வாங்கல்ல? வாங்கல் கொடுக்க கிடையாது. ஏன் அந்த தர்ம ஊழியத்தை நீங்க செய்யாம இருக்கீங்க? தர்மூலியத்தை செய்யணும்னா பவுளை பத்தி பேசவே கூடாது. உழைச்சி சாப்பிட்டு அந்த உழைச்ச காசுல ஏழைக்கு செய்யணும்னா தர்மத்தை பத்தி பேசவே கூடாது.
கட்டணம் கட்டி உட்கார்ந்தா நீ அதிகரிச்சிடறா ரைட் ஏத்துக்கறா பாராட்டுறா சில வசனங்கள் இருக்கலாம் ஏன் தர்மூலியத்தையும் நிறைவேற்றிட்டா தீர்மானம் ஆயிட்டு போது வீட்டு சபை தானே நாங்க வீட்டு சபை தான் நடத்துறோம் கட்டணம் கட்டி உட்கார்ந்து ஒரு மண்டபத்தில் நம்ம மீட்டிங் போட்டோம் அது பார்த்தா சபை நினைச்சிட்டா என்ன பின்னாடி என்னமோ தங்க கலர்ல இருக்கு இல்லையா இலைய லூசு படு அது மண்டபம்டா ஏன் அப்படி கோல்டன் கலர்ல இருக்கு அதை எடுத்துடலாம்ல முதல்ல உங்க சபையில ஊனர் ஜப்பானி கூடுற உட்கார வச்சுட்டு உன் பாஸ்டன்றவன ஏடா நம்ம சபையில ஊனர் ஜப்பானி கூடுற ஏழை இல்லைடான்னு கேட்டுட்டு அப்புறம் வர பேலி அடிக்கு மகனே ஏகட்ட பேச எச்சிக்கையில காக்கா ஓட்டாத நாய்களா ஊழியத்தின் பங்கு அதாவது அந்த வசனத்தை பாருங்கவே நாங்கள் தங்கள் உபகாரத்தையும் செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை வேண்டிக்கொண்டார்கள். எப்படி சனம் கொடுத்துச்சு தர்மத்துக்கு தானே கொடுத்துச்சு. பவுல் போய் இன்னைக்கு இந்த மதுரையில ஒருத்தர் இருக்கான ஹாரிஸ் ஒரு கட்டு போய் ஊழியர் இருக்கான் அவன் ஏழு கோடிக்கு வீடு கட்டினா தெருக்கோடி இருக்க ஏழை என்னன்னு கேட்டானா அன்னைக்கே எழுபது கோடி இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா இன்னைக்கு நூறு கோடி நெருக்கி இருக்க அந்த சொத்து என்ன செய்யறது சொல்லுங்க. அதனால அவரு நம் நிமித்தம் தரித்திரா அது ஆவிக்குரிய காரியம். நாம என்ன செய்யணும் அடுத்தவங்க நல்லா இருக்கு அப்ப ஒரு ஒரு பாவத்தை ஒரு வருஷம் வந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தின் அந்த ஏழைகள் நிமித்தம் நாம தரித்திரம் ஆகணும். எனக்கு சரி வாப்போ வாசிங்க அடுத்து. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு நிறைவேற்றுங்க ஐயா அந்தாங்க பவுல் ஐயா நீங்க உத்தமமானவர் உண்மையானவர். ஏன்னா அந்த காணிக்கை வந்து நீங்க அதில் வீடு கட்டி பரமாணம் பண்ணியே திராட்சை தோட்டம் நாட்டி வாழ மாட்டேங்க வீடுகளை கட்டுவதற்கு திராட்சை தோட்டம் நாட்டுவதற்கு இது காலப்பாடு கேஆசியை பார்த்து எலிசா கேட்டாரு. அது மாதிரி நீங்க அப்படி ஆள் கிடையாது அதனால உங்க கையில் ஒப்படைச்சிட்டோம். நீங்க அந்த மக்களை போய் சேர்த்துருங்க. அந்த பணத்தை பாதுகாக்கிறதுலே ஒரு ஆளுக்கு நோக்காடு வந்துருச்சு பெரிய தைரியசாலி அந்த அவர்லாம் நொந்து போயிட்டார் பகல் நீ திருடர்களால் வந்த மோசங்கள் வருதுல்ல இப்ப காணியை கொண்டு போது திருடர்கள் அடிச்சு கலர் பண்ணி சண்டை நடந்துச்சுல மோசம் வந்துச்சுல எல்லாம் பேசிக்காங்க எவ்வளவோ பாடுபட்டாங்க உண்மையா. அடுத்து ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டு அப்படியே தர்ம காரியத்தை தொடங்கியாச்சு அதை நிறைவேற்றி முடிக்க முடியும் நீட்டா செய்யணும் தீத்துவை கேட்டுக்கிறாரு. இப்ப சமண பிரமாணத்தை பாருங்க ஒருவனுக்கு பன்னெண்டாவது ஒருவனுக்கு மன விருப்பமா இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். ஒரு மன விருப்பம் இருந்தா ஆமா எனக்கு இப்படி கொடுக்குறீங்கண்ணா நீ கொடுக்குறபடியே ஏத்துக்கிற எவ்வளவு மன விருப்பமா கொடுக்குறாங்களோ அதான் முக்கியம். இப்ப ஏழை ரெண்டு துட்டு போடுச்சு ஆனா அது அங்கீகரிச்சு தானே ஆகணும் என்ன அவ்வளவு கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல சமநிலை இருக்கும்படியாகவே சொல்கிறேன். மற்றவங்களுக்கு இல்லாம போயிட்டு போறது இல்ல பணக்காரன் இருக்கா அதுக்கு மேல வேணாம் போதும் இல்ல உனக்கு சொத்து இருக்குல்ல அள்ளி எறிவான்
பாரியரை தன் நிலையில் கொடுத்தான், அவனுடைய நீதி என்றால் போட்டு தான் தாக்கு, அன்பின் உண்மையை காட்டு, அன்புடைய ஒரு உண்மை இருக்கலா கிறிஸ்தவிகளா அப்படின்னு காட்டு. அடுத்து எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை. பணக்காரன் நீ சேர்த்துட்ட, இனிமேல் உனக்கு எதுக்கு சேர்த்து வைக்கிற? போதும், மேட்ரு ஓவர், அடிச்சு வாரி ஏறு, கள்ள பிடிக்கி விடு, தண்ணி போய் பாயிட்ட, மற்றவங்களுக்கு அடைச்சு வச்ச கிணறு வீசி போயிருக்கல, கொஞ்சமாக குடும்பம் நாயி போயிருக்கல. சரி, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம். ஆமா, கொஞ்சமா சேர்த்தவங்களுக்கு போதும், போதும் குடும்பத்தில் இருக்கு, இவ்வளவு போதும், உனக்கு குறைவு இல்லை, நீ சாப்பிட இல்ல, சாப்பாடு ஒன்னும் உணவு கொடுத்து விட நல்லா இல்ல, ஓகே என்று எழுதியிருக்கிற பிரகாரம், சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு, இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஒவ்வொரு சபையின் பதிலுக்கு பதில் அங்கே கொடுக்கணும். சமநிலை பிரமாணம் கொடுக்கல் வாங்கல இருக்கு, ஊழியத்துல அது பிரதானமான பங்கு. தர்ம ஊழியம், இன்னைக்கு எவனு அந்த ஊழியத்தை செய்யாத கர்ம பெயர், கருமி பெயர், எல்லா ஊழியக்காரன் இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் கண்டுக்கு ஒன்னு எவனவனா பெரிய பெரிய ஊழியக்காரன்றியா, அவையெல்லாம் சாத்தியான் கண்டுக்க. நீயும் போய் அங்க காசை கொடுத்து நீ சாத்தான்ட்ட போய் செத்து அதே நடக்க. ஒரு ஒன்பதுல 1.5 லட்சம் ரூபா கொடுத்தா ஓச்சி வேசி ஓஞ்சி மோன் ஓச்சி வேசி. அப்பயே சொன்னேன், உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு அவங்க அனுப்பாத, உன் குடும்பம் நாசமா போயிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு அந்த குடும்பம் நாசமா போச்சு, போச்சுல, என்ன செய்யுது போங்கடா, சொல்லத்தே முடிய, உண்மை வேணும்ல, அன்பின் உண்மை வேணும்ல, அந்த பணம் சரியா பவுந்து கொடுக்கணும்ல. இப்ப உமாசங்கர் வந்து நாங்க என்ன சொல்றோம், இதெல்லாம் வந்து சபையில உருவாக்கி சபை இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் சபை இருக்கும். இது சபையில வந்து அதாவது தர்ம காரியம், தர்ம பணம், அது வந்து தர்ம காரியம் இருந்ததே ஆகும், தர்ம ஊழியம் இருந்ததே ஆகும். ஒரு சபைக்கு தர்ம ஊழியம் இருக்கு, சுவிசேஷம் சொல்ற ஊழியம் ஒண்ணு, தர்ம ஊழியம் ஒண்ணு ஃபர்ஸ்ட். அப்ப தர்ம ஊழியம் சுவிசேஷ ஊழியம் தான் முதல்லையா அப்படின்னா அதுக்குதான் அஞ்சு மத்திய அஞ்சு பாஞ்சு விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியிலே கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் உங்கள் நற்கிரியிலே கண்டு, உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்களே உங்கள் நற்கிரியிலே கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. எது சுவிசேஷமே 4 பேர் சாப்பாடு கொடுத்தேன், அதாவது கஷ்டம் நஷ்டத்தை பங்கெடுத்துதான் சொல்லணும், கரெக்டா? சுவிசேஷமே அதான், நீ போய் வெளிச்ச மாதிரி அந்த வீட்டுக்கு, அதான் இயேசுவை சொல்றது, அதான் இயேசுவை சொல்றது. சுவிசேஷம் இப்படித்தானே, அதாவது தன் பொக்கிஷத்தில் இருந்து பழையவைகளையும் நீதியவைகளையும் எடுத்து கொடுப்பவனே தேறின வேதவாரன் வீட்டு எஜமானனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்ன சொல்றது. இப்ப அந்த ஏழவதவர் எடுத்துட்டு போட்டுச்சே, அதான் எஜமான மாதிரி எஜமானின்ட்டார், எல்லாம் மற்றவன எச்சிக்கிற பையன்ட்டார், கொண்டு வந்து வீட்டுல இருந்து காணிக்க வச்சுட்டு நிறைய நிறைய வச்சுட்டு கொஞ்சம் கொடுக்குது, காணிக்க போட்டோம் காணிக்க போட்டவன போட எச்சிக்கிற பையன்ட்டார், எச்சியில கிடக்கிறத வலிச்சு தின்னுகிடான்ட்டார். ஆனா அந்த எச்சியில இருக்க சாப்பாடோட கிடைக்காம இருந்த அது ஏழை பெண்ணு தான் தேவனால் புகழப்பட்ட பெண், தேவனால் புகழப்பட வேண்டிய உத்தமே உண்மை. இப்பொழுது உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கு ஒரு பகுதி விளக்கம் கொடுத்துருக்கான், தர்ம ஊழியம் என்று ஒன்று உள்ளது. அப்போஸ்தலர் காலத்தில் காணிக்கை வாங்கப்பட்டது, 10 1/10 என்று கிடையாது. நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு செய்யணுமோ அதை என்ன செய்யணும், பிறகு செய்யணுன்ற அந்த 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 புதிய உடன்படிக்கை. மனுஷனுக்கு அதெல்லாம் சரி, அதை அடுத்தவங்களுக்கு செஞ்சிருப்பா, இதேப்பா அதனால சொத்து வித்து கொண்டு வந்து சபையில போட்டாங்க.
ஆஸ்திர பாதி எடை கொடுக்கிறேன் சொன்னார்ல சகையே அநியாயமா வாங்கியிருந்தா நாலத்தனையா கொடுக்கிறேன் கரெக்டா இருந்துச்சு கொடுப்பதே உங்க சபையில இருக்க விசுவாசிகள் கொடுப்பவர்களா இருக்கணும் எனதோ கொடுன்னு பேச்சு கிடையாது விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் இப்படியே நாய் உழைச்ச மாதிரி குழங்கடா ஊழ ஓடுங்கடா நீதியின் விளைச்சல் இருக்கு விதைக்கணும் விதைக்கிறவனுக்கு விதை இருக்கு அப்படின்னாங்க உன்னை எங்கிட்டு வருது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அதில் அப்போஸ்தலர் சபையை கட்டி வச்சுட்டார் பைபிள்ல ரோல் மாடல் எழுதி வச்சாச்சு ஒரு அப்பனுக்கு பிறந்தவே இந்த சபையை உருவாக்கிடும் இயேசுன்ற அப்பனுக்கு பிறந்தவே அவர் சொல்லித்தான் அவங்க உருவாக்குனாங்க அதுக்குள்ளதான் தர்ம ஊழியர் இருந்துச்சு சரி இதுல வந்து நம்ம இவர் பவுல் வர்றாரு 14 வருஷம் கழிச்சு வந்து எருசலேமுக்கு வந்து யாக்கோபியும் யோவானும் பேதுருவை பார்க்கலாம்னு வர்றாரு பேதுரு இல்லை யாக்கோபி யோவனா இருந்தாங்க அப்போ அவங்க சொல்றாங்க பவுல பார்த்து அதாவது தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் ஏன் உமாசங்கர அவர்களே நீங்க தரித்திரரை மாத்திரம் நினைக்கிறீங்களா உங்க சபையில தரித்திரர்கள் கணம் பண்ணுகிறார்களா உங்கள் சபையில தரித்திரர்கள் இருக்கிறார்களா இல்ல எங்களுடைய கொஸ்டின் ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட அபிஷேகமே தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவே பிதா இயேசுவை அபிஷேகம் அப்படின்னு சொல்லி இந்த குறுகிய நேரத்துல விளக்கம் கொடுத்துட்டான் இன்னும் விளக்கம் நிறைய இருக்கு தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்க யாக்கோபு யோவான தூண்கள் அவங்க கால் தூசிக்கிட்ட எவனும் ஆக முடியாது அவங்க அதே வீட்டு பேசுறவன் எவனும் அறிவி கட்டவன் பவுல ஐயான்னா பவுல ஐயான்னு சொல்லு மரியாதையை சொல்லு அவையிட்டு பேசுறது அறிவிட்ட முட்டாத்தனம் அப்படின்னு சொல்லி இந்த ஐஏஎஸ்க்கு இந்த கடிதத்தை என்ன செய்யறான் கடிதத்தை அனுப்பி விடுறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்